ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி, எந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே. என்னதி காலை என்னதி காலை, உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். என்னந்தி மாலை என்னந்தி மாலை, உன்மடி சாய்ந்து தினம் விழ வேண்டும். சென்னை ரைடோட பார்ட் 2 வீடியோ இது. ஸோ நான் நின்று பிளேஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா போயாச்சு, கோபுரம் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், அங்கே கோபுரம் செட் பண்ணுறேன். இந்த ரெசார்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா டீ சாப்பிட்றது தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெயின் சென்டருக்கு போக போகிறோம், அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்டோன்னு சாப்பிட்றோம். எனக்கு வேறு பசிக்குதுங்க காலைல குளிச்சதுலேருந்து. ஏன்னா பீச்சுக்கு வேறு போனோமா, அந்த பீச்சில் எடுத்த சினிமேட்டிக் வீடியோ எதுவும் பார்த்துருப்பீங்க. ஸோ பீச்சுக்கு போய் யாரை போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சோன்னா செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ECR ரோடு. இதுக்கடுத்து OMR ரோடு, சோளிங்கர்நூர் போயிட்டு சோளிங்கர்நூர்லேருந்து OMR ரோடில் வந்துட்டு நம்ம போனோம். ஐயோ சாவி, இந்த இடத்துல இப்போ தான் சாப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். பயங்கரமாக வேகுதுங்க. கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரைஸர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சென்னை சரியான சூடு. ஆக்சுவலாக 1 இயர் கழிச்சு நான் அகைன் சென்னை வரேன்னு நினைக்கிறேன். 1 இயர் அல்ல, எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும் நான் சென்னை வந்து. பூம் கார் ஷோரூம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், pre-owned cars. எனக்கு இந்த சென்னை வந்தாலே பெரிய பெரிய கட்டடத்தை நிமிர்ந்து வேடிக்கை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிருங்க. உங்களுக்கு அது கூட சின்னதாக தான் தெரியும், எனக்கு தான் உயரமாக தெரியுது போல். அவங்க பாருங்க, ஏதோ ஒரு பில்டிங் செமையாக தெரியுது, என்னென்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்ப்போம். காலேஜே எப்படி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலா. என் காலேஜ் தான் செம்மா தொண்டு இருக்கும். ஆமாங்க, இது என்ன நடைபாதையா இல்லை கார் போடுற வண்டி போடுற ரூட்டு தானா? ஓகே, லெஃப்ட்டு. ஒரு வழியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பைக் பார்க்கிங் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு முதலே சொன்னாங்க, இருக்கா இல்லைன்னு தெரில. இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் போய் இந்த வியூ பார்ப்போம். செமையாக இருக்கும்ல, வரிசையாக பைக் நிப்பாட்டி வச்சுருக்கிறது. இதெல்லாம் என்ன முடியாதுங்க, எத்தனை பைக்குன்னு. பட் செமையாக இருக்குல்ல. ஃபஸ்ட்லேருந்து அப்படியே வருவோம் நடந்து. ஐயோ சீக்கிரம் செட்டில் ஆகுங்கப்பா, ஆர்வமாக இருக்குது எனக்கு வேறு. கமான் கமான் கமான். இல்லைங்க இல்லைங்க, இன்னும் அவர் செட்டில் ஆகலை. சரி ஓகே, ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ அந்த காரும் நம்ம கூட தான் அந்த காரு. ஸோ அந்த காரையும் பார்த்துட்டு அப்படியே பாருங்கள். ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு தான் இருக்கான்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ வர மாட்டேங்குது யூடியூப்ல. வரும் ஆனா வராது. என்ன போட்டுருக்கு? செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் 2021. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போதான் ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு முதலே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. நான் தான் மாஸ்க் போட்டிருக்கேன். நான் கேட்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ தான் வந்துட்டு ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பைக் நிப்பாட்டின இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அவசர அவசரமா. ஏன்னு பார்த்தா நம்ம காயல் 92 ரைடர்ஸ் இருக்காருல்ல, காயல் 92 ரைடர்ஸ் அந்த ப்ரோ வந்துட்டு பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த பேக் வந்து நம்ம காரில் தான் இருக்கு. அவர் நேற்று ரெசார்ட்டுக்கு வந்தாரு, வந்துட்டு பேக் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பேக் இப்போ எங்க கார்ல இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். காயல் ப்ரோ பல்கா வச்சிருப்பாருன்னு பார்த்தா ஒரே ஒரு பிளாக் பேக் மட்டும் வச்சிருக்காரு. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து யூரோப் ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தனியா டிராவல் பண்ணோம். பைக் ரைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வால்ட் டிஸ்னியாலாம் போயிருந்தேன். சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருந்தது ரைடர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பைக்ல உட்காந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கு, அந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கேட்கிற ஒரு ஃபீல் வண்டி ஓட்டும் போது வேற லெவல்ல இருந்தது. அண்ட் அண்ணன் பேக் வந்து அண்ணன் கொடுத்தாச்சு. அண்ணன் வந்துட்டு தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளவு தூரம் நடந்து போய் கொடுத்துட்டு வந்தாப்ல, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தூரம் சொல்லுங்க. நம்ம சேனல் பேர் திருச்சி மக்கள் பாக்குறேன். அப்படியா? நம்ம சேனல் வந்து சின்னதாக ஒரு குட்டி சேனல் வச்சிருக்கேன், காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ்னு செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இருக்கிற எல்லா மோட்டோ விலாகருக்கும் அண்ணன் பேனு, அண்ணனுக்கு நான் பேனு. வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். எல்லாம் வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த பீச் ரைடர்ல எல்லா மோட்டோ விலாகர்ஸையும் ரைடர்ஸையும் பாக்குறது ரொம்ப சந்தோஷம். அது வீக்கெண்ட் வாண்டர் குரூப் அத்தனை பேரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆமா, சீக்கிரம் நீ தான் சொன்னதா சீக்கிரம் போயாட்டி சீக்கிரம் போயிடுவோம் ப்ரோ. சீக்கிரம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கப்புறம் டப்புன்னு ஸ்கூல்ல திறந்துட்டாங்க. அதான் ஸ்கூல் திறந்துலன்னா நான் கண்டிப்பா இந்த மாசம் போயிருப்பேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. போயிட்டுருக்கு திருச்சி நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணால் எடிட்டில் உங்களுக்கு எப்படி ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதனால் இதோட நான் வந்துட்டு இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக யாராவது சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. நான் பாய் அடுத்த விலாகில் மீட் பண்ணுறேன்.